ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் சோலா பூரி. இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 300 கிராம், தயிர் 50 ml, ரவை 50 கிராம், சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். இந்த சோலா பூரி செய்யறதுக்கு ஒரு பவுலில் உப்பு, சர்க்கரை, ரவை, மைதா இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்த இந்த மாவில் 50 ml தயிர் விட்டு நல்லா பெசரிட்டு பத்தாததுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக பூரி மாவு பெசஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பூரி மாவு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி 1 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாவில் சின்ன பால் சைஸாக எடுத்து மைதாவில் பெரட்டி பூரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த பூரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மாவை கொஞ்சம் அதிகமாக எடுத்து மொத்தமான பூரியாக பெருசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை எண்ணெயில் விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த சோலா பூரிக்கு ஆப்டான சைட் டிஷ் சன்னா மசாலா. இந்த சன்னா மசாலா எப்படி செய்யறதுங்கிறத ரெசிபி நம்பர் 29 பார்க்கலாம்.